ஹாய் நண்பா, நானி நடிப்பில் இன்றைக்கி ரிலீஸ் ஆன படம் தான் வி. அந்த படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை ஏன் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க, இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டிய படங்க வேறு லெவல் படம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இந்த படத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா நானிக்கு வந்து இன்ட்ரோ இல்லைங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யான்னு ஒரு போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பார், அவருக்கு தான் இன்ட்ரோ. அவரை காமிச்சு ஒரு மாஸ் ஃபைட்டு சீன் காமிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ முடித்தப்புறம் பேர் போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு லவ் வந்து சீன்ஸ் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கழித்து தாங்க நானியை காட்டுறாங்க. எவ்வளோ எப்போ தான் நானியை காட்டுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். 15 நிமிஷம் கழித்து காட்டினாங்க, மாசாக ஒரு இன்ட்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானி வந்து ஒருத்தரை கொல்ற மாதிரி காட்டுவாங்க. அதுலேருந்தான் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கேஸ் ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக வந்து நானி வந்து ஒரு க்ளூ கொடுத்துக்கிட்டே போவார். நானி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை கொல்லும் போதும் ஒரு க்ளூ கொடுப்பார். ஃபஸ்ட்டு ஒருத்தரை கொண்டு முடித்தப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் இத்தனை பேரை கொல்ல போகிறேன், முடிஞ்சால் கண்டுபிடி, அப்படி கண்டுபிடிக்கலைன்னா நீ செய்கிற வேலையை ரிசைன் பண்ணணும், நான் அதுக்கு வந்து தகுதி இல்லாத போலீஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் கொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா நானி க்ளூ கொடுக்குறதும் அதை கரெக்டாக அவர் வந்து கண்டுபிடிச்சி அவர் வர்றதும், ஆனால் அவர் வர்றதுக்குள்ளே நானி கொல்றதும் அப்படியே தான் போகும் படம். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும். அவர் வந்து தடுக்கிறாரா, இவர் வந்து கொல்லாமல் தடுத்துடுறாங்களா, அந்த 5 பேரை கொல்ல முடியாமல் தத்துடுறாங்களா அப்படின்றது தான் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும். வேறு லெவலில் போச்சு படம். நல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்து ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போனாங்க படத்தை. நடு நடுவில் பார்த்தீங்கன்னா நானி வந்து ஒரு வேறு லெவல் ஆக்டிங் தான் சொல்லுங்க. அவன் வந்து வடிவேல் வந்து ஒரு காமெடியில் பண்ணியிருப்பார். அந்த காமெடி பார்த்தீங்கன்னா நடு நடுவில் வந்து ஒரு சீரியஸாக ஒரு காமெடியாக கலந்து கலந்து பண்ணி அந்த சீனை வந்து தெரிக்க விட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 5 பேரையும் வந்து கொன்றுவார் நானி. அதுக்கு போலீஸ் வந்து தடுக்க முடியல அப்படின்னோடனே அவர் பார்த்தீங்கன்னா அவர் ரிசைன் பண்ணுற ஒரு வேலையிலேருந்து. இன்னும் ஒரு இதுனால் நானியோட ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பாங்க, அதுக்காக தான் நானி வந்து பழி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க படம் ஃபுல்லாக. ஆனால் என்ன நடந்ததுங்க அப்படின்ட்டு அவர் விசாரிக்க தான் தெரியும் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு, இதனால தான் வந்து நானி வந்து பழி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எப்படி வந்து படம் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், எப்படி வந்து அவங்க ஒய்ஃப் நடுவில் வந்திருப்பாங்க, அவங்க ஒய்ஃபை பற்றி மட்டும் யாருக்குமே தெரியலையே, அவங்க அப்படி என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு ஒரு டவுட்டிலே இருப்பாங்க. கடைசியாக தான் தெரியுங்க படம்னா அந்த 5 பேர் கொண்டு முடிச்சப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வேலை விட்டுருவார்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மீட் பண்ணுவாங்க. அவங்க மீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் படத்தில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு மேலே இருக்கும். அந்த சீன் பார்த்தீங்கன்னா வந்து நானி தான் வந்து லாஸ்ட்டாக ஒருத்தனை வந்து கில் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் கில் பண்ண தான் நினச்சிருப்பார், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸும் உதவி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டு வரும். பயங்கரமான ட்விஸ்ட்டுங்க அது. அதுக்கப்புறம் நானி வந்து அவனுக்கு எப்படி இந்த பிரச்சனை வந்து நடந்தது, அவருக்கு அவருக்கு எப்படி தெரிஞ்சுது, எதனால் பழி வாங்கினார் அப்படின்னு ஒரு ஆதாரம் இருக்கும். அந்த ஆதாரத்தை அவர்கிட்ட கொடுத்து இந்த ஆதாரத்தை கொடுத்து நீயே வந்து ஒரு நல்ல போலீஸை வந்து நான் இது பண்ண விரும்பலை, நீயே வந்து இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ப்ரெஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆதாரத்தை கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே படம் முடிஞ்சிச்சா அப்படின்னு நினைக்கும் போது திருப்பியும் ஒரு சர்ப்ரைஸாக சீன் இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வழக்கம் போல் இருக்க தெலுங்கு சினிமா மாதிரி இல்லாமல் ஒரு படத்தை வந்து எந்த அளவுக்கு ஒரிஜினலாக அது யோசிக்கிற மாதிரி ஒரு கொடுக்க முடியுமோ, ஒரு நல்ல கதையை கொடுக்க முடியுமோ அப்படியே அதேமாரி கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டப் இல்லை, நம்ப முடியாத சீன்ஸ் இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு சினிமா மாதிரி இல்லாமல் அந்த தெலுங்கு சினிமாலே வேறு லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த படம். இந்த படத்தை நான் ஏன் இவ்வளோ புகழ்கிறேன் அப்படின்னா வந்து படம் வேறு லெவலுங்க. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படம், அந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்காங்க. நானி ஆக்டிங் வேறு லெவலுங்க, சும்மாவே அவர் கலக்குன்னு கலக்குவார். நெகட்டிவ் ரோலில் வேறு லெவலில் இருக்கார், வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க நானி இந்த படத்தில். செம்மையாக இருந்தது படம் பார்க்கறதுக்கு. எனக்கு ஒரே ஒரு ஃபீல் தான், இந்த படத்தை ஏங்க ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்ற ஒரு குறை மாட்டம் தான். தேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும் அந்த படம். இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே இந்த படம் தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பார்க்குற உங்களுக்கே அது தோணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.